அறிவு சார்ந்த அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த தன்மூலம் முரளி அவர்களுடைய உழைப்புக்கு முதன் முதலில் நன்றியை தெரிவித்து நேரத்தில் இந்த விஷயத்தை மக்கள் போராட்டமா மாற்றணும். அவங்களை அரசியல் படுத்தவே இல்லை. இவ்வளவு பேசி இருக்கிறோம், மக்களை இன்னும் அரசியல் படுத்தவில்லை. இந்த போராட்டத்தை மக்கள் போராட்டமாக மாற்றணும். இடஒதுக்கீடு என்ற பிரச்சனை அடித்தவர்கள் மத்தியிலேயே பேசிக்கொண்டிருக்கப்படுகிறது. உள்ஒதுக்கீடுல பிரச்சனை இருக்குன்னு சொல்றேன், நான் சொல்றேன் அடிப்படையாவே அனைத்து இடஒதுக்கீடுக்கும் ஆபத்து வர படிப்படியாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சலுகைகள் எல்லாம் படிப்படியாக பறித்துவிடக்கூடிய நிலை இன்று ஏற்பட்டுள்ளது. அதனால இதை வந்து மக்கள் போராட்டமாக கொண்டு செல்லும். இப்போ சொல்லுவது யாருக்கும் எளிது, அறியவாம் சொல்லிய வண்ணம் செய்யப்பட்டிருக்கும். நாம் எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த விஷயத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும். அவர்களுக்கு இந்த விழிப்புணர்வு ஏற்ற வேண்டும். நம்ம கிட்ட ஒரு விஷயம், நம்ம நிறைய மட்டும் பேசியிருக்க முடியாது, குறையும் பேசியிருக்கோம். ஒரு விஷயம் சொல்றேன், செவி வழியாக 47 சுதந்திரம் வந்த போது பிரிட்டிஷ் அன்னைக்கு ராத்திரி பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸும் இந்த சோல்ஜர்ஸும் பிரிஞ்சிட்டாங்க. இப்ப அந்த கேப்டனும் நம்ம கேப்டனும், இந்தியா கேப்டனும் பிரிட்டிஷ் கேப்டனும் ரெண்டு பேரும் டிஃபரண்ட் இருக்கு. நம்ம கேப்டன் கேட்காமல்ல, ஒரு சின்ன நாடு நீங்க, இவ்வளவு பெரிய இந்திய நாட்டை இவ்வளவு காலம் ஆண்டு இருக்கிறீங்க, நீங்க தான் எங்க நாட்டை விட்டு இப்ப போறீங்களே, இந்த ரகசியத்தை மட்டும் சொல்லிக்கோங்க. ராணுவ ரகசியம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ரகசியத்தை மட்டும் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன பண்ணாரு, கமான் ஆல் ஆஃப் யுவர் அட்டென்ஷன் அப்படின்னு அந்த கமாண்ட் பண்ணலாம். நான் கேட்டேன், நான் என்ன கேட்டேன் சார், ரகசியத்தை சொல்லுங்கன்னு சொன்னேன், நீங்க எல்லாத்தையும் அட்டென்ஷன் பண்ண சொல்லிட்டீங்களே, எல்லாம் பாலினா இருக்கிறேன் என்ன பண்ணுறது, எல்லாம் வரிசையா வந்து நின்னா சொல்ஜர்ஸ் எல்லாம் ஒருத்தன் தொட்டி போட்டிருக்கான், ஒருத்தன் ஒரு காலில் பூட்ஸ் போட்டிருக்கான், ஒருத்தன் சோப்பு முறையோட இருக்கான், ஒருத்தன் ஒரு சட்டி போட்டிருக்கான், ஒருத்தன் அண்டர்வேர் போட்டிருக்கான். பட் அன்யூனிஃபார்ம் இல்லை, யூனிஃபார்ம் வந்து நின்றுட்டான். அப்புறம் சார் நீ ஒரு ஆர்டர் போடும் காலங்களுக்கு இவர் கமான் ஆல் ஆஃப் யுவர் அட்டென்ஷன் நம்ம கேட்டோம். அங்க குளிச்சுட்டு இருக்க என்ன சொன்னா, இப்பதான் சுதந்திரம் கொடுத்தான், பவர் இப்பதான் வந்துச்சு, இதுக்குள்ள கூப்பிடுறோம் அதிகாரம் பாடுறா அப்படின்னு குளிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தெரியாதா, நேரத்துக்கு கூப்பிடுறான். லேட்டா வந்து நின்னாங்க. நம்ம கேப்டன் கேட்டாரு, என்னப்பா நீங்க எல்லாம் மெல்ல மெல்ல வரீங்க, எங்க பாருங்க சார், எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க சார் அப்படின்னா. அப்பதான் அந்த கேப்டன் சொன்னான், ரூல் ஆல் ஓவர் இந்தியா நாட் த வேர்ல்ட். காலையில 9 மணிக்கு மீட்டிங், இங்க வந்திருக்கிற நீங்க அத்தனை பேருமே எந்த உந்துதலால், எந்த தாக்கத்தால், எந்த தாகத்தால் இங்க வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் என்பது தெரியும். அதுக்கு ஒட்டுமொத்தமான விடை சமூக உணர்வு. அந்த உணர்வின் அடிப்படையில் தான் நீங்க இங்க வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். இத யூனிஃபார்மா இல்லாம நான் காத்திருந்த 3 மணி நேரம் உங்க காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதை இனி இந்த கருத்தரங்கில் இடஒதுக்கீடு பத்தி எல்லாம் சொல்லிட்டாங்க, அதெல்லாம் பின்னால எல்லாரும் நீங்க தெரிஞ்ச விஷயம் தான், அதனால புதுசா அந்த மாவை அரைக்க வேண்டாம். ஒரு முறை நம்ம மக்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு மட்டும், ரஷ்ய பாராளுமன்றத்துல ஸ்டாலின் ஒரு கோயிலை தூக்கிட்டு நுழைஞ்சார். நான் 2018 எழுதினேன், சலுகையில் அரசியல் அதிகாரத்தை பெறவில்லை. We should get political power. Otherwise, we can't do anything to anybody. இவ கேக்குறான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லணும்னாலும் கூட, நீ எம்எல்ஏவா எம்பியா கேட்கறேன், என்ன பவர் வச்சிருக்கிறேன்னு கேட்கறேன். இந்த பவரை எல்லாம் வாரி நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. எப்படி கொடுத்தீங்கன்னா, ரஷ்ய பாராளுமன்றத்துல ஸ்டாலின் ஒரு கோயிலை எடுத்துட்டு போறான். அங்க போய் பார்லிமெண்ட்ல என்னடா
காயம் வந்து கோழி எடுத்துட்டு வர எல்லாம் இறகுகள் எல்லாம் பிச்சு போட்டாங்க. இந்த கோழி இப்படி துடிக்கு அதெல்லாம் பார்த்து ஒரே வச்சிருக்கோம் கோழியை பிச்சு போடுறாரு. அதுக்கப்புறம் கீழே போட்டார், அதை துடிச்சு கொஞ்சோண்டு தானியத்தை போட்டார், அதை கொத்தி சாப்பிட்டுச்சு. இன்னும் கொஞ்சம் தானியம் போட்டார், இன்னும் நடந்து வந்துச்சு. கால் பக்கம் ஒரு தானியத்தை போட்டார், நடந்து மக்கள் எப்படித்தான். இதுதான் அரசியல் என்று சொன்னான் ஸ்டாலின். என்ன அரசியலாலும் ஐந்தாண்டுக்கு நாம் எழுதி கொடுத்திருக்கிறோம் நம் வாக்கில், எங்களை எப்படி வேண்டுமானாலும் உதைக்கலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அதற்கான உத்தரவாதம் தான் நாம் வழங்கியிருக்கக்கூடிய வாக்கு. பேசுவான் நீங்க கருணாநிதி பேசிட்டு இருக்கீங்க, சாமி கருணாநிதி மகனை பேசிட்டு இருந்த என்ன புரியணும், அதிகாரத்தை கொடுத்தது நம்ம தானே. என்னுடையது உன்னுடைய பொதுத்தொகுதியில் நீங்க எங்க இருந்திருக்கு, இடஒதுக்கீடு எங்கெல்லாம் உதைக்குதுங்கிறத பார்க்கணும். இடஒதுக்கீடு படும்பாடுன்னு எழுதியிருக்கேன். நீ எங்க இருக்கிற ஒரு சின்ன 3% ஒதுக்கீடு, இன்னும் நாளைக்கு நாளைக்கு எது வரப்போகுது அந்த பிரச்சனை வரப்போகுது. வேலை வாய்ப்புல கல்வி தரத்துல 3% ஒதுக்கீடு அவர்களுக்கு கொடுத்து விட்டார்கள் என்பது பெரியிருந்த. ஆக இப்ப பஞ்சாயத்து எலெக்ஷன்ல இவனை வரவே விடக்கூடாதுன்னு முடிவுபட்டான். இவன் வரவே விடக்கூடாது. அவன் சொல்றான் ஒரு ஏரியில மீன் குடிச்சான், ஏலம் போட்டான். அவன் சொல்றான் நீ வந்து ஜென்ம ஜென்மத்தை ஈரேழு 2-14 ஜென்மம் எடுத்தாலும் கூட நீ வந்து பிரசிடென்ட் ஆக்க முடியாது அப்படின்னு வேற சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒட்டுமொத்தமா சொல்லிட்டு அந்த பிரச்சனையில என்ன பண்ணா, அடுத்து ரிசர்வ் வருது. எலெக்ஷன் வந்த உடனே அந்த 2 குடும்பம் 12 ஓட்டு இருக்குது. அந்த 12 ஓட்டு இருக்கிற 2 பேரை மட்டும் நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டாங்க. காஸ்டிங் ரூல் எக்ஸெப்ட் தீஸ் பீப்புள். இவனுக்கு 896 ஓட்டு. இந்த 896 ஓட்டு என்ன பண்றா, அதை மறந்துட்டான். பழைய விஷயத்தை மறந்துட்டு அங்க 40,000, இந்த ஆளுக்கு 40,000, இன்னொரு ஆளுக்கு 40,000 இப்படி எல்லாம் கொடுத்து ஓட்டு போட எலெக்ஷன் நின்ன 4 பேர். 896 ஓட்டை 4 பேரும் பிரிச்சுட்டாங்க. இந்த 2 குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஓட்டை ஒருத்தர் வித்ரா பண்ண சொன்னா ஒரு ஆள் வந்து எல்லாரும் ஓட்டு போட்டு ஜெயிக்கிறார். ஒரு நிழல் ஆட்சி எப்படி அவங்க சொன்னார்களோ, உங்களை பறையர்களை ஆளவே விடமாட்டோம் என்று சொன்னதை அவர்கள் சாதித்திருக்கிறார்கள். என்ன ஆச்சு, ஒற்றுமை இல்லைங்கிறது காரணமாச்சு. அப்பதான் எங்கிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நடந்து போச்சு. அப்ப கலெக்டர் வந்து சந்தோஷ் பாபு என்ன பிரச்சனை, எல்லாத்தையும் லாரி எடுத்துட்டு வந்தாங்க, என்ன சமாச்சாரம் போய் விசாரிக்கலாம். என்ன சார் சமாச்சாரம், யாராவது ரிசர்வ் தொகுதியில் இருந்து வேற யாராவது வந்துட்டாங்களான்னு கேட்கிறாங்க. இல்ல இல்ல, ரிசர்வ்ல இருந்தான் வந்திருக்காங்க. யாரு ஆளுநர் வந்துட்டாங்க. அது தெரியும் சார். இவங்க ஒரு நிழல் ஆட்சி பண்ணிட்டு நான் அவர்கிட்ட எப்படி சொல்ல முடியும், நீங்க ஆதி திராவிட சங்கத்தினுடைய 79 ஜாதி என்னோட தானே இருக்குது, ஆதி திராவிட சங்கத்துல இருக்குது, அப்புறம் நீங்க இதுக்கு இங்க வந்தீங்க வேணாம்னு சொல்லுவீங்களா அப்படின்ட்டு. இவன் பதவியேற்க விட மாட்டேங்கிறான் நம்ம ஆள். ஏன் இருக்க விட மாட்டேன்னா, அதெல்லாம் சட்ட ரீதியா தான் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டார். ஒன்னும் இல்லை, 896 ஓட்டுக்காக தான் இந்த ரிசர்வேஷனை கொடுத்தான். நான் 2 குடும்பத்துக்காக கொடுக்கல, இந்த பஞ்சாயத்து பிரிச்சு கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு இடமும் இதை நான் சொல்றது வந்து ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். ஒவ்வொரு இடத்துலயும் இது மாதிரி இருக்கு. ஆக இந்த மக்களை விழிப்புணர்வு படுத்த வேண்டியது நம்முடைய பிறப்புரிமை. உங்களுடைய ஒதுக்கீடு என்பது பிறப்புரிமை. 234 தொகுதி இருக்குது, 190 தொகுதி 44 பேர் போயிட்டாங்க, மீதி 190 இருக்கு. ஒரு 120 சீட்டு வந்தாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. உங்களை பத்தி ஏன் கவலை போட போறாங்க, நீங்க எங்க இடத்துல ஏன் வந்து வம்பு போறீங்க, நாங்க ஆட்சி பண்ண வேணாம், நம்ம இருக்க வேணாமா, உன் கட்சி எல்லாம் கொண்டு வந்தீங்க, இடஒதுக்கீடு எங்க படுத்தோம், உள்ள வந்து ஏன் பிரச்சனை பண்ற, கட்சியை கொண்டு வந்து அது வேறு அப்புறம் இவன் எப்படி எங்க சொல்லுவோம் மக்களுக்கு. ஆக இது போன்ற ஒரு இடர்பாடுகள் எல்லாம் நம் மத்தியில் இருக்கிறது. இதை வந்து ஒரு அரசு அளவுக்கு கொண்டு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றால் ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல இருந்து தீர்ப்பை வந்து நிறுத்தி வைக்கணும், அதை நிறுத்தம் பண்ணணும்னு சொன்னா மக்கள் போராட்டமாக இதை மாற்ற வேண்டும். மக்கள் போராட்டமாக மாற்றினால் மட்டுமே இது சாத்தியப்படும். ஆனால் அவர்களுக்கு ஒன்று திரட்ட வேண்டும், ஒன்று திரட்டும் போது அவர்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்க வேண்டும், மக்கள் மத்தியில் இதை கொண்டு சொல்ல வேண்டும். ஆக இடஒதுக்கீடு என்ன பிரச்சனை, எந்த அடிப்படையில் இடஒதுக்கீடு பெறப்பட்டது, எதற்காக வழங்கப்பட்டது, சட்டம் என்ன சொல்லுகிறது, இந்த உரிமையை நீங்க எடுத்துக் கொள்ளும் போது என்னதான் செய்ய வேண்டும், இதில் ஏன் இந்த
உள்ளொதுக்கீடு வழங்கி இதை சீர்குலைக்க பார்க்கிறார்கள் என்ற ரகசியங்களை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதுதான் சமூக அநீதி அப்படின்னு நம்ம சொல்றோம். இழைக்கக்கூடிய அநீதி அரசு உங்களை ஒழிச்சிருந்தே அவன் முடிவு கட்டியிருக்கும் போது நம்ம என்ன பண்ணிருக்கணும்? நாம் விழிச்சிருக்கணும். ஏற்கனவே நம்ம விழிக்காமல் இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறோம். விழிக்க வேண்டும், எழுந்திருக்க வேண்டும், போய் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். உண்மை என்ன ஏற்பாடு? ஒரு பிரியாணி 500 ரூபாய் கொடுத்தா முடிஞ்சு போச்சு என் சாப்டர் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் எங்க இருக்குது? நீ 5 வருஷத்துக்கு நான் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு ஒரு ரிசர்வ் தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ, ஆளுங்கட்சி எம்எல்ஏ, ஆளுங்கட்சி அமைச்சர் ஒருத்தர் அங்க இருக்கிறாரு. அந்த அமைச்சர் சாதி வந்து வேறு சாதி, ரிசர்வ் தொகுதி எம்எல்ஏ சேர்ந்த அந்த சாதியை சேர்ந்தவரை அடி போடுறாங்க. அங்க இதெல்லாம் நான் சந்திச்ச விஷயங்கள் சொல்றேன். நீ அடி போடும் போது கேட்கிறாங்க என்றாரு. அப்பெல்லாம் இந்த போன் இல்லை, சுத்துற போன், உடனே சுத்தி இது மாதிரி எங்க ஆள் அடிச்சுதான் இருந்தாரு அப்படின்னு. யார் மந்திரிக்கு போகிறாங்க, எஸ்ஐக்கு போடுவாங்க, எஸ்ஐ என்ன பண்றாரு, அந்த ஆளை போய் கூட்டிட்டு வாயாருன்னு கூப்பிட்டாலும் நோட்டத்தை கூட்டு வந்தாங்க. என்ன ஆச்சு காட்டுனா, நீ போங்க பாப்பி கூட்டி வந்து ஏன் அப்படின்னு கேட்டா, இல்ல மந்திரி சொல்ற இந்த அம்மா கிட்ட வந்து சொல்றாங்க இது மாதிரி என்ன நான் அடி வாங்கினேன், எஸ்ஐ வந்து விசாரிக்கவே இல்லை, வந்தவரை கூட்டிட்டு வந்து திருப்பி எடுத்துட்டேன். ஏன்பா அப்படின்னு, ஏன் இசை என்னையா நீ வந்து கால கவனிக்கல தெரியும். அதுக்கு அவர் சொல்றாரு, இசை அம்மா நீங்க சொன்னீங்க நான் கூட்டிட்டு வந்தேன், மந்திரி சொன்னாரு கூட்டிட்டு. அம்மா அந்த அம்மாவால் பேச முடியும். அவங்களுக்கு சொந்தக்காரர், அவங்கள கட்சிக்காரர், அந்த கட்சிக்காரருக்கே அவரால் உதவ முடியல. மந்திரி கிட்ட போன் பண்றாங்க. மந்திரி என்ன சொல்றாரு, என்னம்மா இங்க அடிச்சுட்டாங்க சார், அவர் உங்க ஜாதி இவர் எங்க ஜாதி, கட்சி இந்த நம்ம கட்சி என்ன, அவர் எந்த கட்சியா இருந்தா என்ன, நீ ஜாதி பண்றியா கட்சி பண்றியா? இந்த அம்மாவால் ஒண்ணும் பேச முடியல. ஆக 10 தொகுதிக்கு சொந்தமான ஒரு ரிசர்வ் தொகுதியில அவர் சொந்தக்காரனுக்கு சொந்த ஆட்சியில ஒரு எம்எல்ஏவால உதவி செய்ய முடியலன்னா, அந்த பக்கம் 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த தொகுதிக்கு வேறப்பட்ட ஒரு எஸ்சி அங்க உறவாகும் போது எப்படி காப்பாற்ற முடியும்? இப்படிப்பட்ட ஒரு இடர்பாடுகளெல்லாம் இருக்கும் போது இடஒதுக்கீட்டு பிரச்சனையை நாம் முன்னோக்கி போக வேண்டாம். மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இதை மக்கள் போராட்டமாக மாற்ற வேண்டும். இங்கே வழங்கியிருக்கக்கூடிய கருத்துரைகள் அத்தனையும் சரியானதான் எனக்கு முன்னாள் அதில் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் செயல்படுத்தும் போது நாம் அதை மக்கள் போராட்டமாக மாற்ற வேண்டும். அதற்காக நீங்கள் ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை அமைக்க வேண்டும். இதை ஒவ்வொரு எந்த இடத்துல இதை வந்து இன்னும் விஸ்தரிக்க வேண்டும். இதுதான் நோக்கம். இது வந்து முடிவாகக்கூடியதாக சுருக்கும். அதனால நேரம் கருதி என்னுடைய கருத்தை, அதாவது மக்கள் போராட்டமாக மாற்ற வேண்டும், மாறினால்தான் அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், அப்படி மாறினால்தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், இல்லை என்றால் இந்த சலுகைகள் அரசால், மத்திய அரசால், மாநில அரசால் வெகு சீக்கிரத்தில் பறிக்கப்படக்கூடிய ஒரு அவல நிலைக்கு நாம் ஆளாவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு விழித்திருங்கள், விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம், அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம், செயலிலே இறங்குவோம் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.